ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி இந்த லாக்டவுன் டைம்ஸை எப்படி டைம்ஸ் எல்லாத்தையும் செலவு பண்ணார் அண்ட் எந்த மாதிரியெல்லாம் அவர் டைம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு அப்டேட்ன்றது கண்டிப்பாக ஒரு அஃபிஷியலான அப்டேட் தான், ஏன்னா விகடன் ஆர்டிக்கலில் நம்ம தளபதி எப்படி அவரோட லாக்டவுன் டைம்ஸ் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சாரோட எல்லா மூவிஸையும் நம்ம தளபதி பார்த்துருக்காரு. ஸோ தளபதிக்கு டேரக்டர் மணிரத்னம் மூவிஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பார்க்க மறந்த சில படங்கள் எல்லாத்தையுமே இந்த லாக்டவுன்ஸில் பார்த்து முடிச்சிருக்காராம். அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து மணி ஹை சீரீஸ் நம்ம தளபதி பார்த்துருக்காராம். மோஸ்ட்லி எல்லா தளபதி ஃபேன்ஸுமே மணி ஹை சீரீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸ் மணி ஹை சீரீஸ். அண்ட் ரீசெண்டாக அதில் ப்ரொஃபஸர் கேரக்டர் கூட நம்ம தளபதி அப்படின்னு மணி ஹைஸ்டோட டைரக்டரே சொல்லியிருப்பார். ஸோ நம்ம தளபதியும் மணி ஹை சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டாராம். அண்ட் நம்ம தளபதி எப்போவுமே அவரோட பாடியை ஃபிட்டாக தான் வச்சுப்பார். ஸோ லாக்டவுன் டைம்ஸில் ரொம்பவும் வெயிட் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயர்லி மார்னிங் 4:00 எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ எப்போவுமே நார்மலாக 6:00 தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாராம். அண்ட் ஷூட்டிங்க்கு போகிறதே ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போது ரொம்பவும் வெயிட் போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4:00 எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அண்ட் மாஸ்டர் ஆடியோலன்ஸ்லேருந்து எந்த ஒரு ஈவெண்ட் அண்ட் ட்ரிப் எங்கேயுமே நம்ம தளபதி போகலையா. ஸோ இந்த லாக்டவுனில் அவர் இருந்த 3 இடங்களில் அவருடைய நீலாங்கரையில் இருக்கிற வீடு அண்ட் பனையூரில் இருக்கிற அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் ஆஃபீஸ் அண்ட் அடையாரில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸ், இந்த 3 இடத்துல மட்டும்தான் நம்ம தளபதி லாக்டவுனை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம். அண்ட் நம்ம தளபதி கிட்ட எல்லா வகையான கார்ஸ் இருக்குது, முக்கியமாக BMW, நம்ம தளபதியோட ஃபேவரட்டான ரோல்ஸ் ராய்ஸ். இந்த எல்லா காருமே நம்ம தளபதி யூஸ் பண்ணலையா, கிறிஸ்டா கார் தான் இப்போ யூஸ் பண்ணுறாராம். அண்ட் இந்த 3 இடங்களுக்குமே அந்த காரில் தான் போயிட்டு வராராம் அப்படின்ற ஒரு தகவலும் விகடன் ஆர்டிக்கலை கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தளபதிக்கு இந்த லாக்டவுன் ஆனது போர் அடிச்சிருக்கோம். அண்ட் எப்போ ஷூட் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அவரே எதிர்பார்த்துட்ருப்பாரு. அண்ட் ரீசெண்டாக நம்ம தளபதி விட்ட கிரீன் இண்டியா சேலஞ்ச், அந்த மரக்கன்று நட்ட இடம் அணையூரில் இருக்க அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் ஆஃபீஸில் தான் அந்த மறுக்கன்றதானது நட்டாராம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவருடைய PA ஜெகதீஷ் அவர்கள் தான் விகடன் ஆர்டிக்கலுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக யார் இதை வெளியிட்டது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா நம்ம தளபதி எப்படி லாக்டவுன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.